கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வரும் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடுத்த சேத்தூர் கிராமத்தை சார்ந்தவர் ராமச்சந்திரன் மனைவி சுதா இவர் ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் தனது சொந்த ஊரில் இருந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை செய்துவிட்டு மீண்டும் கள்ளக்குறிச்சியிலிருந்து கல்வராயன் மலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது வெள்ளிமலை அடுத்த மாவடிப்பட்டு கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென சுதா ரத்தவாந்தி எடுத்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து ராமச்சந்திரன் சுதாவை மாவடிப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார் தொடர்ந்து அங்கிருந்து சிகிச்சைக்காக அவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலையில் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே சுதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் ஒன்பது மாத கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மேலாகியும் இதுவரை பிரேத பரிசோதனை செய்யாமல் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதை கண்டித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சுதாவின் உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் உட்கோட்டா துணை காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த நிலையில் சுதாவிற்கு திருமணம் நடைபெற்ற ஓராண்டுகள் மட்டுமே ஆவதால் அவரது மரணம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் உத்தரவிட்டுள்ளார்